சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பான இறுதிப்பட்டியல் வரும் 10ஆம் தேதி வெளியீடு. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு மக்களவையில் இன்று பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. அதானி நிறுவன சர்ச்சை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். இருபத்திரண்டு விழுக்காடு ஈரப்பத நெல் கொள்முதல் தொடர்பாக டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு. வரும் திங்கட்கிழமை மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கலாகும் என உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் தகவல். துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8000 நெருங்கியது. குவிந்து கிடக்கும் கட்டட இடிபாடுகள், குளிர் காரணமாக மீட்பு பணிகளில் தொய்வு. துருக்கி சிரியாவில் தரைமட்டமான கட்டடங்கள், கழுகு பார்வையில் இயற்கையின் கோர தாண்டவ காட்சிகள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி சிரியாவுக்கு இந்தியா உதவி. 4 விமானங்களில் மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. பட்ஜெட் எதிரொலியாக தொடர்ந்து ஏற்றத்தில் தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரன் மீண்டும் 43,000 ரூபாயை தாண்டியது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை கரை பகுதியில் கையால் பெயர்த்து எடுக்கும் அளவுக்கு தரமற்ற முறையில் சாலை அமைப்பு. சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காட்டில் சுற்றி வரும் 4 புலிகள். பழங்குடி பெண்ணை கொன்ற புலியை அடையாளம் காண முடியாமல் தவிக்கும் வனத்துறை. சென்னை வேளச்சேரியில் காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு கத்தி குத்து. குடும்பத் தகராறு தொடர்பான புகாரை விசாரிக்க சென்றவர் மீது தாக்குதல். சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் 1,36,00,000 ரூபாய் காணிக்கை. 3 கிலோ தங்கம், 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தெப்பத்திருவிழா 3வது நாளாக உற்சாகம். பூக்கள் மற்றும் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த தெப்பத்தை பார்த்து பக்தர்கள் பரவசம். விருதுநகர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் குடிநீர் தட்டுக்குள் நாயின் உடல் கிடந்த விவகாரம். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தது யார்? ஏற்கனவே 92 பேரிடம் விசாரித்த நிலையில் மேலும் சிலரை விசாரிக்க சிபிசிஐடி திட்டம். ராஜபாளையம் அருகே விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நீடிப்பு. 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதால் கண்களை கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. மகளிர் ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கு வரும் 13ஆம் தேதி ஏலம். இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் உள்ளிட்ட 24 வீராங்கனைகளின் அடிப்படை ஏலத்தொகை 50,00,000 ரூபாயாக நிர்ணயம். இவை தவிர நவீன வசதிகளோடு அறிமுகமாகிய ஒன் பிளஸின் புதிய செல்போன் மற்றும்
சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.